ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம ஏஸ்கே ஃபார்ம்ஸோட இன்னொரு வீடியோ. இந்த ஏஸ்கே ஃபார்மோட வீடியோவில் நம்ம அவங்களோட கோழி பண்ணையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அண்டு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இதுலேருந்து வருது, கரெக்டான கான்டாக்ட்ஸ் அண்ட் கரெக்டான மெடிசன்லாம் கொடுத்தாச்சுன்னா. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இருக்கிறது தான் ஏஸ்கே ஃபார்ம்ஸோட கோழி பண்ணை. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப்ஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா அசில், கடகநாது மற்றும் கைரளி இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு டோட்டலாக எல்லாமே சேர்த்துனா 183 கோழி வருது. 183 கோழியும் இந்த ரெண்டு செட்டில். ஸோ செட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு பிளேஸு ப்ளஸ் தட்டர் சிஸ்டமும் வந்துடுது கூடயே. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் கமர்ஷியலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டு. இப்போ நம்ம மூணு கோழி போடுவோம், ரெண்டு வந்து ரெண்டு பொட்டையும் ஒரு ஆணையும் போடுவோம். ஸோ வந்து நம்மளுக்கு இதில் ஃபுட்டும் நம்ம நல்லா அதுங்க எடுக்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக இந்த கோழிலாம் ஒரு நாளைக்கு ஒரு 50 கிராம்ஸ் கோழி தீவனம் சாப்பிடும். ஸோ இப்படி போடுறதுனால அதுங்களுக்கு வேஸ்டேஜ் நிறைய ஆகாது, நடக்கிறதுல எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது அதிலலாம் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே மேய்ஞ்சிட்டு இருக்க கோழியெலாம் ஒன்றும் இல்லை, இந்த அடக்கோழியாக இருக்கும் இல்லைனா அசிலாக இருக்கும், மேக்ஸிமம் இதுங்கள்லாம் வெளியில் தான் இருக்கும். அண்டு இதுங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தீவனமும் வேஸ்ட் புழு ஏதாவது மேய்ஞ்சிக்கிடும் இந்த ஹோல் ஃபேமிலியும். ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ மெடிசன் பார்த்தாச்சுன்னா நம்ம க்ரோபிப்ளெக்ஸு அண்டு வெள்ளப்பீச்சல் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரைமத்தோப்ரின் சல்ஃபா மெத்தசோன் கொடுப்போம், பவுட்ரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அந்த பிரச்சனை இருக்கிற கோழிங்களுக்கு மட்டும். அண்ட் அது தவிர பார்த்தீங்கன்னா கோழிக்கு மெயினாக வர்றது சளிங்கிற சளி தான் மெயினாக வரும். ஸோ சளிக்கு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பல்ப் இருக்குது, இந்த ஹீட்டு கொடுக்குற மஞ்சள் கலர் பல்பு. ஸோ இது வந்து மழை நேரத்துலலாம் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ப்ரிவென்ஷனாக இருக்கும், வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் இதை போட்டிங்கன்னா ஒரு ஹீட்னால ப்ரிவென்ஷனாக இருக்கும். நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ கேல்குலேஷனுக்கு போகலாம். கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு செட்டு இந்த கோழிக்கூடு இருக்குது. ஒன்று வந்து 22,000. ஸோ பேசிக்காக 44,000. இந்த வாட்டர் சிஸ்டம் ஃபுட் சிஸ்டம் எல்லாமே அதுலேயே வருது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோழிக்கூட்டில் வந்து நம்ம மூணுலேருந்து நாலு கோழி வரைக்கும் போடலாம். பட்டு நம்மளுக்கு ரெண்டு மூணு தான் கிடக்கும். ஸோ அதை ரீஸ்டாக் பண்ணணும் 3. அண்டு ஒரு கோழி வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கு சிக்கன் ஃபீட் எடுக்கும். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 183 கோழினா ஒரு அப்ராக்சிமேட்டாக 9.1 கேஜி ஆச்சு. அண்டு அதை 1 மந்த்துக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு 4 மூடை நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுப்போம். அண்ட் அது ஒரு 200 கிலோ ஆச்சு, 1 இல்லை 50 கிலோ மூட. ஸோ இதை தவிர நம்ம அரிசியும் மிக்ஸ் பண்ணிப்போம் இது கூட நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 70 to 110 எக்ஸ் வரைக்கும் வருது. இப்போ 70 எக்ஸுனால் நம்ம 12 rupees வச்சு கொடுப்போம். ஸோ 840 to 1320 வரைக்கும் இந்த 1 day நம்மளுக்கு எக்ஸிலேருந்து வருது. அது தவிர பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தீவனத்துக்குன்னு பார்த்துக்கிட்டா ஒரு 50 கிலோ மூடை வந்து 1380 ரூபா. ஸோ பேசிக்காக இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 4 மூடை எடுத்தாலும் கூட அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000 சம்திங் வந்தாலும் நம்ம ஒரு 1 weekly இந்த ஃபுட்டோட காஸ்ட்டை இந்த எக்லேருந்து எடுத்துடலாம். மேக்ஸிமம் மட்டும் நம்ம எக்ஸு நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா ரைட். ஸோ இதனாலேயே நம்மளுக்கு தெரியுது இந்த கோழி பண்ணை எவ்வளவு ப்ராஃபிட்டபுளாங்கிறது ஆனதுன்னு. ஸோ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் முயல் இருக்குது. முயல் பார்த்திங்கன்னா நம்ம அழகுக்கு தான் வாங்கி கொடுத்தோம். ஸோ அதை வேணால் நம்ம எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாட்டி இருக்கும். பிகாஸ் இதில் ஒரு நல்ல ஒரு மார்ஜின் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறதா இருந்தால். ஸோ இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாட்டி எடுத்துருப்பீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இதே மாதிரி சிக்கன் ஏதாவது இந்த கூடு இல்லைனா வேறு ஏதாவது தீவனத்தை பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன், இல்லை எனக்கே தெரிஞ்சதையும் நான் மெடிசன்லாம் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணவும். நம்ம
இன்ட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் ஐடியாஸ் நிறைய ஐடியாஸ் நிறைய.